இந்த கோயில் தான் வந்து வெள்ளிபுர கோயிலுக்கு எதிர்த்து இருக்கிற பிள்ளையார் கோயில். மண்ணுகள் குவிச்சு வச்சிருக்கணும். எதுவும் கட்டிட வேலை நடக்க போதும் இல்லையா? அது நீங்கள் பார்த்தீங்களா, பக்தர்கள் கும்பிட்டுட்டு வரீங்க. இதான் இந்த கோயிலில் முகப்பு பகுதி வாசல். இன்னுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம், சூடங்குளத்துற இடம் எல்லாம் வச்சிருக்கணும். அங்கால தரிப்பிடம் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் சுற்றி வழி வீதியை பார்த்துட்டு உள்ளே இதாக்கள் கைகழுவுறதுக்கான இடம் வச்சிருக்கணும். வேலை காலம் கழுவலாம். சுற்றி வர பார்த்தீங்கன்னா வயல் காணிகள் மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் கழிப்பறைகளும் வச்சிருக்கணும். ஆண்கள் பெண்கள் வந்து அதான் கழிப்பறை. இது வந்து கோயிலில் பின்பக்கத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இதுதான் இந்த கேணி உண்டு. ஆக்கள் குளிக்கிறவ தண்ணி அள்ளி இதாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் தங்கி நிற்குது. அது அந்த நீர் மட்டும் அளக்கிறதுக்கு வச்சிருக்கணும் ஒரு அளவை மட்டும். அந்த கேணி நாலு பக்கமும் படி இருக்கு. சரி, மூன்று பக்கம் தான் இருக்கு படி. வீட்டிலேருந்து தண்ணி அள்ளி அகல் குளிப்பினம் இல்லாடி காலை கழுவிட்டு உள்ள போகும். இதில் வந்து உடுப்பு மாத்திர கிடமும் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அகல் இதில் குழாய் நீர்லேயே குளிக்கிறதுக்கு அதில் வசதி இருக்கு. அர்ச்சனை பொருட்கள் வாங்குற இடமா இதை பார்த்தீங்களா? இந்த கோயில பேர் எழுதி குளத்தடி பிள்ளையார். Thank you.
இதுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு பகுதி. இது அன்னதான சபை மண்டபம். இதான் வந்து இந்த குளத்தடி பிள்ளையார் கோயிலுன்றது உங்களுக்கு உங்களுக்கு வந்து சுற்றி காட்டியாச்சு. இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. பின்னால போய் இந்த மோப்பு போரி அளவடி அளவாரு வேலை பார்த்த மோப்பு.